to you as a pleasing sacrifice. Lord, I offer you my life. Malaigal vilayinalum andha malaigal saindalum indha bhoomi maarinalum verum parvathangal payandalum paduvame சூழ்நிலை உன்னை விட்டு விலகி போனாலும் ஆமே உனக்கு உதவி செய்கிற உதவி செய்யாமல் போனாலும் ஆமே உன்னை அழைத்த தேவன் ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர் ஆமே கிருபைய உன்னை விட்டு என்று விலகாது கிருபைய உன்னை விட்டு என்று விலகாது சமாதான உடன்படிக்கை நிலை பெயராது நான் நானே கட்ட எல்லாரின் ஆமே நான் நானே தேவன் வீட்டிலே உன்னை மகிழ்ச்சியாய் வைப்பேன் நான் நானே கற்ற இப்பொழுதே விடுதலை ஆமென் 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 எல்லா தடைகளை மாற்றுகிற வல்லமை எல்லா கட்டுகளை மாற்றுகிற வல்லமை குறுகியை போகாதே நான் கேட்கவும் கூடாமல் செவி மந்தமாகாதே துரட்சிக்கும் என் கரமோ அது குறுகியை போகாதே நான் கேட்கவும் கூடாமல் செவி மந்தமாகாதே பாவத்தை விட்டு விட்டு என்னைக்கு வாவா பாவத்தை விட்டு விட்டு என்னைக்கு வாவா நான் உன் இயேசு உனக்காக மாறிட்டேன் நான் நானே கட்ட நான் நானே
அதிகாரி. நானே உனக்காக ரத்தம் சிந்தின தேவன், நானே உனக்காக மரித்த அடக்கம் ஒன்றாக உயிர் தெழுந்தவன், நான் இவனை ரட்சிக்கிற இயேசு அமே. ஹல்லேலூயா. நானே தேவன், என்னால் அன்றி ரட்சிப்பு இல்லை, என்னால் அன்றி மீட்பு இல்லை. சொல்லி அழித்தேன், கரம் பிடித்து இழுத்தேன், நான் நானே கற்றிய வல்லமை. அல்லேலூயா. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவை உன்மேல் புரளாதே. ஆமென். ஹல்லேலூயா. எந்த பாதையை கடந்து சென்றாலும், எந்த பாதையை தாண்டி செல்வதற்கும் நான் உதவி செய்கிற தேவனாக உன்னோடு இருப்பேன். உன் கண்ணீரின் பாதை, உன் வேதனையின் பாதை, உன் உத்திரத்தின் பாதை, உனிக்கட்டின் பாதையில் உன்னோடு கூட இருக்கிற தேவனான அக்கினியின் ஜாலை உன்னை அழிக்காது. நீ என் பார்வைக்கு அருமையாயிருப்பான். நான் நானே கற்ற அமேன் அமேன். எல்லாரும் பாடுவாங்க. ஜீசஸ் வேறு ஒருவரும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. என் ஆண்டவர் அமேன். நானே கற்ற ரட்சிக்கும் என் கரமோ அது குறுகிய போகாதே. நான் கேட்கவும் கூடாமல் செவி மந்தமாகாதே. ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அவன் உன் சத்தத்தை கேட்க முடியாதவர் அல்ல, அவன் உன்னை அறிந்து கொள்ள முடியாதவர் அல்ல. அவர் உன் பாவத்தை, உன் தீமையை அக்கறத்தை விட்டு இயேசுவிடத்தில் ஓடி வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் இயேசு, நான் உனக்காக அற்புதம் செய்வேன், நான் இயேசு உனக்கு நன்மை செய்வேன், உனக்காக மாறித்தேன், நான் நானே கற்றேன். சொல்லி அழைத்தேன், கரம் பிடித்தேன், நான் நானே கற்றேன். கற்றுடைய வல்லமை அமேன் அமேன். இன்றைக்கு உன்னை ரட்சிக்கும் வல்லமை, இன்றைக்கு உன்னை பாவத்தில் ரட்சிக்கிற வல்லமை, உன்னை சாப கட்டில் ரட்சிக்கிற வல்லமை, ஏன் விசுவாசம் மில்லிசினை கட்டில் ரட்சிக்கிற விடுதலையாக்கிற வல்லமை அமேன் அமேன். உன் கண்ணீரை மாற்றுகிற வல்லமை அமேன். உன் சூழ்நிலையை மாற்றுகிற வல்லமை அமேன். ஹல்லேலூயா. இன்று இருக்கிற சூழ்நிலையை மாற்று. என் இயேசுவால் முடியும். நானே கற்ற அமே, நானே தேவ. எல்லாரும் கைகளை தண்டி கதிர்கிறோத்திரம் என்று சொல்லு. இயேசு நீரே எனக்கு அற்புதர் ஆண்டவர், நீரே வல்லமையின் தேவன் ஆண்டவர், நீரே எனக்கு நன்மை செய்ய நான் நம்புகிறேன், உம்மை நான் விசுவாசிக்கிறேன். நீர் எனக்காக சிலுவிலை மறித்த ஒரே தெய்வம், எனக்காக ரத்தம் சிந்தின தெய்வம் ஒருவரும் இல்லையே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை கோடி தேவர்கள் என்று அழைக்கப்படுகள் இருந்தாலும் எனக்காக ரத்தம் சிந்தினவர் ஆண்டவராக இயேசு ஒருவர், எனக்காக சிலுவையாகிய சாபத்தை அவை எடுத்துக்கொண்டு சுமந்து தீர்த்தவர் இயேசு ஒருவரே. கை வைத்து நீரே ஆண்டவர, கை வைத்து சொல்லுங்க. நீர்தான் ஆண்டவர, நீர்தான் ஆண்டவர, நீர்தான் ஆண்டவர. சொல்லுங்க, நீர்தான் ஆண்டவர. இயேசுவை அல்லாமல் ரட்சிப்பில்லை, இயேசுவை அல்லாமல்
பாவமன்னிப்பு இல்லை, இயேசுவை அல்லாமல் பரலோக ராஜ்யம் இல்லை. அவர் ஒருவரே பரிகாரி. யோசுவா புஸ்தகம் 1:6 9 வசனத்தையும் ஒரு வாசிங்க. பலன் கொண்டு திடமனதாய் இரு. பலன் கொண்டு திடமனதாய் இரு. 9 வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாய் இரு. பலன் கொண்டு திடமனதாய் இரு. திகையாதே, திகையாதே, கலங்காதே, கலங்காதே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், பலன் கொண்டு திடமனதாய் இரு. Be bold and be courage. I am the Lord already told to you. ஏற்கனவே நான் உனக்கு சொல்லி இருக்கிறேனே, நீ பயப்படாதே, நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பலவீனம், மனுஷனுடைய வாழ்க்கையை பிசாசு ஒரு மிகப்பெரிய பலவீனமாக தாக்கக்கூடியது ஒன்று என்று சொன்னால், பயத்தினாலே, கலக்கத்தினாலே, திகைப்பினாலே. எவ்வளவு பெரிய படிப்பு படித்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு அதிகாரம் உடையவராக இருந்தாலும், எவ்வளவு வசதி படைத்தவராக இருந்தாலும், எதை கண்டு நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி தைரியமாக சொல்லுகிற சிலராக இருந்தாலும், சாதாரணவராக இருந்தாலும், சிலர் கிராமத்தில் இருக்கிறது சொல்லுவாங்க, நாங்களாம் கிராமத்துக்காரங்க, எதுக்குமே பயப்பட மாட்டோம் அப்படிம்பாங்க. நான் பயப்பட மாட்டேன் எதை கண்டோம், அவங்களும் சிலத்தில் பயந்துருவாங்க. என் பரிசுத்த வேதாக ஆண்டவர் சொல்லுகிறார், திட மனதாயிரு, பி கரேஜ், திட மனதாயிரு. பிரைஸ்லாம் கேட்டது ஸ்தோத்திரம். 9 வசனத்தில் ஆண்டவர் சொல்லும், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திட மனதாயிரு. ஆமே, ஆமாம், பலன் கொண்டு திட மனதாக இல்ல முடியாது, இருக்க முடியாதபடி திகைப்பு ஒரு கலக்க உனக்கு இருக்குன்னு சொன்னால், அதை ஆண்டவர் எடுத்து போடுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு எனக்குள் இருக்கும் பொழுது இந்த பலவீனமான இந்த சரீரம், இந்த பலவீனமான இந்த சிந்தனை, இந்த பலவீனமான என்னை அவர் பலப்படுத்தி ஒரு தைரியத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு அமை சொல்லுமா, கைகளை தட்டி கத்திருக்க நன்றி சொல்லட்டுமா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் அல்லாஹ். பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு வாழ்ந்த நாட்களில் சில நபர்களை திடன்கொள் என்று சொன்னார். ஆமே, இந்த சில வார்த்தைகள் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10:49 வசனத்தை வாசிங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, அந்த பார்வை இல்லாதவனை அவர்கள் அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுமா. ஒரு பார்வையற்ற மனிதன் இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு, அந்த இயேசு வருகிற வீதியிலே அமர்ந்து சத்தமிட்டு கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனாக இயேசுவே எனக்கு இறங்கும். அங்க சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாம், ஏய் சத்தம் போடாத, ஏய் சும்மா இரு, அதட்டுகிறார்கள். ஆனால் இவன் பிரச்சனை அவனுக்கு தானே தெரியும், அவன் கஷ்டம் அவனுக்கு தானே தெரியும், அவர் கஷ்டத்திலும் விடுதலை அவர் தானே சத்தம் போட்டு ஆகணும். அதனால தடை பண்ணினவர்களை காட்டிலும் இவனுக்கு இருந்த பிரச்சனை பெருசு. எனவே அதை விட ஆண்டவர் மீது விசுவாசம் அதிகம். எனவே சத்தமிட்டு மறுபடியும் கூப்பிடுகிறான், அதிக சத்தமிட்டு கூப்பிடுகிறான். உடனே இயேசு நின்று தன் அருகில் இருந்தவர்களை பார்த்து அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். ஒரு அம்மன் சொல்லுங்க, ஒரு அலையில சொல்லுங்க, கைகளை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அவரை அழைக்க வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு அழைக்கிறார் திடன்கொள், இயேசு அழைக்கிறார் திடன்கொள். இன்றைக்கு இந்த மாலை இந்த செய்தி கேட்கிற அருமையான சகோதரி சகோதரிய, நீங்க இயேசுவிடத்தில் வர நீங்கள் தீர்மானித்தால் உங்களுக்குள் இருக்கிற பயத்தை அவர் எடுத்து போடுகிறார். ஆமென், இயேசு உங்கள் சத்தத்தை கேட்டுவிட்டால் உங்களுக்கு இருக்கிற பயத்தை, ஆமென், கலக்கத்தை அவர் எடுத்து போடுகிறார். பிரைசலாம். பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் என் சத்தத்தை கேட்கிறவர், அவர் என் விண்ணப்பத்தை கேட்கிறவர், எனக்கு பதில் கொடுக்கிற தேவன் அவர். அவர் கேட்க கூடாதபடி இருக்கிற தேவன் அல்ல. ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். எனவே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு, இந்த இடத்துக்கு கூட வருவதற்கு உங்களுக்கு ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்து இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்,
ஆண்டவர் உங்களை அழைத்து இந்த இடத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறதுனாலே, ஆண்டவர் அழைத்து இந்த சத்தத்தை கேட்கும்படி இந்த இடத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறதுனாலே, ஆமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார், நீ திடன் கொள். ஒரு அமைச்சு சொல்லுங்க, ஏன்னு சொன்னால் இயேசுவின் சத்தத்தை கேட்டுட்டார், இயேசு உனக்காக நின்று விட்டார். நீ இப்பொழுது இயேசுவிடத்தின் அருகில் போகப் போகிறாய். இயேசுவின் பிரச்சனைகளை மாற்றவர், வல்லமுள்ளவராக இருக்கிறார். கையை உயர்த்துவர் எல்லாம் சொல்லுங்க, கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. திடன் கொள். ஒருவேளை இயேசு இவங்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னவங்க இயேசு சொல்லாமல் இருந்திருந்தா அவங்க போய் திடன் கொள்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. கூப்பிட போனவர்களுக்கு தெரியும், இயேசு கூப்பிட்டு வர சொன்னதுனால இவன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை தீர்ந்துற போது, இப்படி வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் நீங்கிற போது ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட இன்றைக்கு ஏதோ ஒன்றை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற உங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். உங்கள் விசுவாசத்தை அவர் காண்கிறார். அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்லுகிற திடன் கொள், நான் உனக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். எல்லாரும் ஒரு அம்மன் சொல்லுமா, எல்லாரும் கைகளை தட்டி கத்திருக்க நன்றி செலுத்துவோமா. 12 ஆண்டுகளாக ஒரு ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் ஆமே பெரும்பாடு இரத்தப்போக்கு வியாதி. ஆமாம், அவருடைய சரீரத்தில் இரத்தம் எல்லாம் போய் அதற்கு வைத்தியம் பார்த்து சொத்தெல்லாம் அழிஞ்சு எல்லா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அன்னைக்கு இருந்து எல்லா வைத்தியரையும் பார்த்து எல்லாம் கைவிட்டு இனிமேல் மரணம்தான் அப்படின்ற நிலைமையில் இருக்கும் பொழுது அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அதே நேரத்தில் அன்றைக்கு ஒரு யூத ஸ்திரீயாக இருந்ததுனால, ஒரு பெண்ணாக இருந்ததுனால நேரடியாக இயேசுவை சந்தித்து பேசக்கூடிய தருணம் வாய்ப்பு மிக குறைவாக இருந்தாலும், தனக்கு வாய்ப்பு மிக குறைவாக இருந்தாலும், தனக்கு இயேசுவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் மிக குறைவாக இருந்தாலும் அவள் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் பண்ணினாள், நான் புறப்பட்டு போவேன், அந்த இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகில நான் தொட்டு சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அவள் விசுவாசி தன் வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தாள். எல்லாரும் கைகளை உயர்த்தி வெளியில சொல்லுமா, கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா. ஆமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியாலும் இயேசுவை ஏதாவது விதத்தில் நான் சந்தித்து விடுவேன். ஆமே பிரைஸ்லாம் என்று சொல்லி அந்த பெரும் கூட்டத்தின் நடுவில் அவருடைய சரீரம் எவ்வளவு பலவீனமா இருந்ததோ ஆனாலும் அவருடைய விடாமுயற்சி, அவருடைய விசுவாசம், இன்றைக்கு இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்து விடுவார்கள் எதிர்பார்ப்பு, மிக பிரயாசப்பட்டு ஆமே எப்படியோ போய் இயேசுவின் வஸ்திரத்தின் நாங்கள் அங்கியின் ஓரத்தை அவர் தொட்ட பொழுது அவருடைய விசுவாசத்தை நிமித்தம் ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து அதே நொடி பொழுதில் அவளுக்கு ஒரு சுகத்தை பெற்று கொண்டாள். கைகளை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுதமா. ஆமே ஹல்லேலூயா. ஒரு சுகத்தை பெற்று கொண்டாள். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது இயேசுவிடத்தில் வல்லமை புறப்பட்டவளை தொட்டது. பாருங்க, வல்லமை புறப்பட்டது, அவளுடைய சரீரத்தில் வியாதி அந்த நிமிஷத்தில் அவள் உணர்ந்தால் தன் சரீரத்தில் ஒரு தெய்வீக சுகம் நடந்ததை வராமன் சொல்லுமா. அல்ல இல்லையா? ஆமாம், இந்த ஆராதனைக்கு கூட இப்படிப்பட்ட இடத்துக்கு வரீங்க, நீங்கள் நல்ல விசுவாசத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, இந்த இடத்துல நிற்கும் பொழுது, இங்கிருந்து வார்த்தை புறப்பட்டு வருவதை நீங்கள் ரிசீவ் பண்ணும் பொழுது உங்களுக்குள் தெய்வீக சுகம் நடக்கிறதை உங்களால் உணர முடியும். உங்களுக்குள் அற்புதம் நடப்பதை உங்களால் உணர முடியும். பிரைசலாம். ஆமாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் அநேகரை தொட்டு இருக்கிறார், உங்களை அநேகரை சுகப்படுத்தி இருக்கிறார், உங்களை அநேக பிரச்சனைகள் விடுதலை கொடுத்திருக்கிறார், அவர் அற்புதம் செய்திருக்கிறார். விசுவாசிக்கு மாத்திரம் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா. இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுகம் உண்டாகும். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது வீட்டுக்குள் ஒரு விடுதலை உண்டாகும். நீ விசுவாசத்தோடு செய்தால், விசுவாசத்தோடு அதை கேட்டு கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை செய்ய ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு அமைச்சு சொல்லுமா. அல்லேலூயா. இப்போ இவளுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சு? என்ன கிடைச்சிருச்சு? சுகம் கிடைச்சிருச்சு. இப்போ ஆண்டவர் சுகம் கிடைத்த அவளை பார்த்து சொல்லுகிறார், அந்த சகோதரி பார்த்து சொல்லுகிறார், சுகத்தை பெற்றுக்கொண்ட ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார். ஆமே அந்த வேத பகுதியை லூக்காளின் சுவிசேஷம் 8 அதிகாரத்தை என்னோடு திருப்பிக் கொண்டால் 46 வசனத்தை வாசிங்க. என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஆமேன். யார் என்னை தொட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 47 வசனத்தில் உடனே
யார் தொட்டது அப்படின்னு சொல்லி இயேசு கேட்ட உடனே, ஒருவேளை இயேசுவை தொட்டா இவளுக்கு சுகம் கிடைச்சிருச்சு, இயேசு யார் என்னை தொட்டது அப்படின்னு சொல்லி அவர் கேட்காமல் இருந்திருந்தா, கேட்காமல் இருந்திருந்தா அவ பிசாம வந்துட்டுப்பா, இப்போ இயேசுவை தொட்டேன் சுகமாயிடுச்சு அப்படின்னு. இப்போ என்னென்னா, இயேசுவை தொட்ட மாத்திரத்தில் சுகம் கிடைச்ச உடனே இயேசு யார் என்னை தொட்டது, என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டது அப்படின்னு சொல்லி இயேசு சொன்ன உடனே இவளுக்கு அறியாத ஒரு பயம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, அப்போ நம்ம இயேசு தொட்டது தப்பாக போச்சோ, ஐயோ நம்ம இயேசு தொட்டது வந்து தப்பாக போச்சோ, அது ஒருவேளை நான் செய்தது தவறாயிடுச்சோ என்று சொல்லி அவளுக்குள்ள ஒரு பயம். இன்றைக்கு அடுத்த ஒரு பயம் என்ன தெரியுமா? இயேசு விடத்தில் வந்து அற்புதத்தை விடுதலையை பெற்றுக்கொண்ட பிற்பாடும் சிலருடைய வாழ்க்கையில் ஒரு பயம், இயேசுகிட்ட வந்த பிற்பாடு ஒரு பயம். ஆமாம், இன்றைக்கு கிறிஸ்தவத்தை பின்பற்றுவதற்கு சிலருக்கு பயம், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு பயம். ஆனால் அவர் தான் விடுதலை கொடுத்துட்டார், அவர் தான் பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், அவர் தான் சாபத்தில் விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஆனாலும் இயேசு இடத்துல வந்த பிற்பாடு ஒரு பயம், இயேசுவின் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு பயம். எனவே ஆண்டு சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு இனிமேல் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கைகளை உயர்த்தலில் சொல்லுங்க. அந்த பார்வையற்ற மனிதன் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக சொல்லப்படுகிறது திடன்கொள், இனி அற்புதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறாய். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அற்புதத்தை பெற்றுவிட்டாய், நீ திடன்கொள். இந்த இயேசுவின் வாழ்க்கையை தொடர்ந்து சமாதானத்தை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா? ஆமா, சிலருக்கு முன்னாடி போனாலும் பிரச்சனை, பின்னாடி போனாலும் பிரச்சனையா இருக்கு. சிலருக்கு விடுதலை கிடைச்சாலும் பிரச்சனையா இருக்கு. பிரச்சனை என்ன? விடுதலை கிடைச்சாலும் குழப்பமா இருக்கு, விடுதலை இல்லாட்டாலும். சில இயேசுவை நம்பி ஆலயத்துக்கு இது மாதிரி ஜபத்துக்கு வருவாங்க, ஒருவேளை அன்றைக்கு அவங்களுக்கு உடனே ஒரு பதில் கிடைச்சிருக்காது, உடனே ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்க மாட்டார், உடனே இயேசு எனக்கு விடுதலை கொடுக்கலங்க, இயேசு எனக்கு அற்புதம் செய்யுங்க, இயேசு நன்மை செய்யலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம், சிலருக்கு பார்த்தீங்கன்னா வருவாங்க, ஆண்டவர் உடனே தொட்டு அற்புதம் செஞ்சிருவார், அதுக்கப்புறம் ஐயோ அற்புதம் செஞ்சிட்டார் நல்லது தான், ஆனாலும் நான் மறுபடியும் சர்ச்சைக்கு வர முடியுமோ தெரியலையே, மறுபடியும் ஆண்டவரை தேட முடியுமோ தெரியலையே. இயேசுட்டு வந்து அற்புதத்தை பெற்ற பிற்பாடு நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் உலகத்தில் இருக்கிற பிசாசுங்கிற வல்லமை ஜனங்களை இப்படி பயமுறுத்தி, ஜனங்களை பயமுறுத்தி விடுதலையே இல்லாமல் இருப்பாங்க, ஆசீர்வாதமே இல்லாமல் இருப்பாங்க, சமாதானமே இல்லாமல் இருப்பாங்க. ஆண்டவரை தேடி சபைக்கு வந்து ஆண்டவர் ஒரு நல்ல விடுதலை ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார், அப்புறம் போய் சொல் வரமாட்டாங்க, ஆண்டவர் தேட மாட்டாங்க. ஏன் கேட்டால், ஐயோ எனக்கு சர்ச்சுக்கு ஒரு பயமாக இருக்குதுங்க, ஏசிட்டு வர பயமாக இருக்குதுங்க, ஏன்னா நான் இதுவரை பின்பற்றினது என்ன ஏதாவது பண்ணிடுமோ, ஏதாவது பண்ணிடுமோ, இதுவரையும் ஒன்றும் பண்ணாதனால நான் ஏசிட்டே வந்தேன், இனிமேல் அது என்ன பண்ண போகுது? இயேசு தான் சிறந்தவர், வல்லமுள்ளவர். நல்ல ஒரு ராமன் சொல்லிருங்களேன், நல்ல ராமன் சொல்லுங்கள். ஏன்னா பயம் எப்படிலாம் வருது பாருங்கள் ஜனங்களுக்கு. நான் சொல்கிறேன், நமக்குள் தேவனுடைய வல்லமை இருக்கும் பொழுது இந்த உலகத்திற்கு எந்த தீய சக்தி நமக்கு எதிராக செயல்பட முடியாது, அவர்மை பாதுகாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கைகளை தட்டி கத்திருக்க நன்றி செலுத்தமா? எனவே தான் விடுதலையை பெற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரீ, அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஸ்திரீ. இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன், யார் என்னை தொட்டதுன்னு இயேசு கேட்டாரே, ஏன் இயேசுக்கு இவ தான் தொட்டான்னு தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தெரியும், ராமன் சொல்லுங்க. ஆமாம், லூக்கிலிருந்து சுவிசேஷம் 19 அதிகாரத்தில் டேக்ஸ் கலெக்டர் ஆஃபீஸர் ஆகிய சகைவு இயேசுவை பார்க்கறதுக்கு வகை தேடி ஜனக்கூட்ட திமத்தில் பார்க்க முடியாதனால மரத்துக்குள்ள ஏறி, காட்டுட்டி மரம் அடர்த்தியான மரத்துக்குள் ஏறி அவன் தன்னை ஒழித்து கொண்டு முகத்தை மாத்திரம் எட்டி பார்த்துட்டு இருக்கிறார். டேக்ஸ் கலெக்டர் ஆஃபீஸர் சகைவு, லூக்காலத்தில் சுவிசேஷம் 19 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவரோன்று பார்க்க மிக ஆவலா இருந்த அந்த ஆவலை, சகையனுடைய ஆவல், சகையுடைய விருப்பத்தை ஆண்டவர் பார்த்து அந்த மரத்தண்டையில் வந்த உடனே, அந்த வார்த்தையை வாசிங்க கரெக்டா, இயேசு அந்த இடத்தில் வந்த உடனே பாருங்க, இப்படி போயிட்டே இருக்கிறவரு இவர் மேல இருக்கிறாருன்னு அவருக்கு உடனே அண்ணாந்து பார்த்து, ஒருவேளை சும்மா அண்ணாந்து பார்த்த ஓ மரத்தை பார்க்கறாரு போட்டுருக்க அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அண்ணாந்து பார்த்து உடனே என்ன சொன்னார், சகைவே சீக்கிரமே இறங்கி வா. என்ன சொன்ன? அப்போ இயேசுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பல சந்தர்ப்பங்களிலே
இயேசு சொன்ன உபதேசத்தை கூட சிலர் வித்தியாசமா யோசித்து பேசும் பொழுது அவர் சிந்தனைகளை அறிந்து என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தன்னை ஆவலோடு பார்க்க வந்த டாக்ஸ் கலெக்டர் ஆபீசர் சகேவ் ஒளிந்திருக்கிறதை இயேசு அருகில் வந்து கண்டு சகேவை சீக்கிரமா இறங்குவான்னு கூப்பிட்டு அவன் வீட்டுக்கு அவனோடு கூட சென்றவர் என் ஆண்டவராக இயேசு. கைகளை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துமா. இந்த இடத்துல யார் என்னை தொட்டதுன்னு கேட்கிறார் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன விரும்புவது தெரியுமா? நம்ம உண்மையா நம்ம வாலண்டியரா நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு விரும்புற சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு ஒரு நாளும் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவரே கிடையாதுங்க. அவர் இழுத்து கொண்டதெல்லாம் போடுறவர் கிடையாது. ஆமா, ஆண்டவர் மனிதனாகிய நமக்கு ஒரு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார், சுய விருப்பத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த சுய சித்தத்தையும் சுய விருப்பத்தையும் அவர் இன்று வரை மாற்றவில்லை. ஏன் ஆதாம் பாவம் செய்தான், ஏன் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார் என்று சொன்னால் அவர்கள் மெக்கானிக்ஸ் ஒரு மிஷினை போல உருவாக்கப்பட்டிருந்தால் அவர்கள் பாவம் செய்திருக்க மாட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சுய சித்தம், தானாக சிந்தித்து செயல்படுகிற ஒரு திட்டத்தை மனிதன் என்பதனால் கொடுத்திருந்தாரே. ஒரு அனிமலுக்கு கொடுக்காததை ஆண்டவர் மனுஷனுக்கு ஸ்பெஷலா கொடுத்தார். அதை தான் உலகம் சொல்லுங்க பகுத்தறிவு, ஆறாவது அறிவு. மிருகத்தை பகுந்து அஞ்சு அறிவு, மிருகம் என்னங்க பண்ணும், நம்மள என்ன சொல்லுவாங்க, ஆறு அறிவு, அந்த சிக்ஸ்த்து அந்த மைண்ட் இருக்குதே. ஆமா, அதுதான் தேவன் நமக்கு கொடுத்த சுய சித்தம். இன்றைக்கு பாருங்க, ஆண்டவராக இயேசு பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து அவர் நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து ஆமா அவர் உயிர்த்தெழுந்து விட்டு என்ன சொல்லுகிறார், நீங்கள் என்னை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் அற்புதம் என்று சொல்லுகிறார். விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில பாவம் மன்னிப்பு என்று சொல்லுகிறார். ஏன், இயேசுதான் உலகத்துக்காக ஜீவனை கொடுத்துட்டாரு. ஒன்று சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் என்னை இயேசுவா ஏத்துக்கலன்னு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லல. அவர் அப்படி இழுத்து கொண்டு போடுகிறவர் அல்ல. என் பரிசுத்த வேதாகம் வெளிப்படுத்த விசேஷம் மூன்றாம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, இது வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வருவேன். அருமையான வார்த்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே, சகோதரியே, இயேசுவை நீ விசுவாசித்தால் மாத்திரமே விடுதலை, இயேசுவை நீ அறிக்கை செய்தால் மாத்திரமே விடுதலை, இயேசுவை உன் மனப்பூர்வமாக உன் சுய சித்தத்தின்படி உன் வாழ்க்கையில தெய்வமாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே உன் வாழ்க்கையில் இருக்கிற பயம் தீகள் நீங்கி போகும். என் இயேசு அவர் திணிக்கப்படுகிற அல்ல. இன்றைக்கு உலகத்தில் இருக்க சில ஆட்கள் கிறிஸ்தவத்தை திணிக்கிறாங்க, கிறிஸ்தவ மதத்தை மார்க்கத்தை திணிக்கிறாங்க. யாருமே திணிக்கவும் மாட்டாங்க, திணிக்கவும் முடியாது. அப்படி திணிக்கப்பட்டால் ஓடிடுவாங்க. ஏன், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் உயிரையே கொடுக்கிறேன்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்குள் ஒரு தீர்மானம் இருக்கிறதுனால, அவங்க வில் பவர் ஆண்டவர் இயேசுவை அக்செப்ட் பண்ணதுனால. எனவே இந்த வேத வசனத்தை கேட்கிற சகோதரே, சகோதரியே, இயேசு உங்களை அழைப்பு கொடுக்கிறார். இயேசு எனவே தான் அந்த இடத்துல சொல்லுகிறார், என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறார். ஒரு அமைச்சு சொல்லுங்க. ஆமா, யார் என்று கேட்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய சுய சித்தத்தை சரியாய் செயல்படுத்த விரும்புகிறார். ஆமே, ஆமா, கற்றுக்கு சோதரம். அப்போ அவளா தானா வந்து ஒப்பு கொடுக்கணும், அவள் தானா வந்து அறிக்கை செய்யணும், அவள் தானா வந்து தன் பெற்றுக்கொண்ட சுகத்தை சொல்லணும், அவள் தானாய் வந்து ஆண்டவரே நான் தான் என்று சொல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்த்தார். சொல்லுங்க. ஆமா, யார் என்னை தொட்டது அப்படின்னு சொல்றாருன்னா ஒரு அர்த்தம் உண்டு. யார் என்னை தொட்டது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு சத்தியம் உண்டு. யார் என்னை தொட்டதுன்னு சொன்னா ஏதோ ஒன்றை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இங்கு வந்திருக்கிற அத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, நீங்க இந்த கேம்பஸ்ல எந்த மூலையில் நின்று கொண்டிருந்தாலும் சரி, ஆமா, நீங்க தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்து நீங்க போய் சேர வரி உங்க சரித்திரமே இயேசுக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல வரையிலே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம், எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது, எவ்ரிதிங் ஹி நோஸ், எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க கேட்டாதான் கொடுப்பார், நீங்க விசுவாசித்ததான் அற்புதம் செய்வார், நீங்க முழு மனசை ஏற்றுக்கொண்டாதான் அற்புதம் நடக்கும். எனவே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, யார் என்னை தொட்டது. இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க ரெடியா இருக்கிறீங்களா? நீங்களா ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். ஒரு அமைச்சு சொல்லுங்க, ஆண்டுகளை மாற்றி வாழ்க்கையை மாற்றி அவர்களை ஆசீர்வதித்திருக்கிற தேவன். கைகளை தட்டி கத்திருக்க நன்றி செலுத்துவோம், கைகளை தட்டி கத்திருக்க நன்றி செலுத்துவோம். அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஆமே கத்திருக்க ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற, யாரனை தொட்டது. ஆமென். அந்த இடத்துல அந்த தொட்டது என்று சொன்ன உடனே
அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு சொன்ன வார்த்தை தொடர்ந்து வாசிங்க. அவர் அவளை பார்த்து மகளே மகளே திடன்கொள். அப்பதான் சொல்லுகிறார் என்ன கொள். ஆமா, ஆண்டவர் உன்னை தொட்டுட்டார், ஆண்டவருக்கு அற்புதம் செஞ்சிட்டார், நீ திடன்கொள். கைகளை உயர்த்து ராமன் சொல்லுமா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உன் வாழ்க்கையை சந்தித்து விட்டார், எனவே நீ திடன்கொள். இனி இன்னும் பயந்து கொண்டிருக்க அவசியம் இல்லை. இன்னும் அவருக்கு பயந்தேன், இவருக்கு பயந்தேன், இவங்களுக்கு பயந்தேன் அப்படி சொல்லி பயந்து கொண்டிருக்க அவசியம் தேவையில்லை. ஆண்டவர் உன் வாழ்க்கையை தொட்டிருக்கிறார். இவ்வளவு நேரம் இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டது உங்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா வயற்றின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லமுள்ளவர். அவர் மன தைரியத்தையும் விசுவாசத்தையும் கொடுக்கிறவர். ஆண்டவராக இயேசு ஒருவரே பயப்படாத என்று சொன்ன சர்வவல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவும் விடுதலையாக்கவும் வல்லமுள்ளவர். அன்பின் ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்டவுடைய பிள்ளைகளுக்காக நன்றி. திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வசனத்தை கேட்டு ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆண்டவரே அவர்களுக்காக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு பயம் ஆமேன் அல்லது ஒரு மன கலக்கத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஒரு தெய்வ சமாதானம் உண்டாவதாக, தேவனுடைய பிரசன்னம் உண்டாவதாக. ஆண்டவரே நீர் இன்றும் அற்புதங்களை செய்கிறவர். இன்றும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீ ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வன். ஆண்டவரது ஆசீர்வாத நன்மைகளை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆமேன். நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டு ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம், உடைய விடுதலை, உடைய வல்லமை விடுதலை கொண்டாவதாக. எல்லா தடைகளை கற்று மாற்றும் என் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.